தமிழ் சொல்லும் காவியம் வாயிலாக தொடர்ந்து இந்த இலக்கியத்தோடு பயணித்து வருகிற மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் தொடர்ந்து பல்வேறு காவியங்களை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அண்மையில் நமது மக்கள் தொலைக்காட்சி பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகிலே வெளிக்கொணர்வதற்கு உதவியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்குள் உள்ளே நுழைந்த போது மக்கள் கூட்டம் கடுமையாக இருந்தது. மிகச்சிறப்பான வரவேற்பை தந்தார்கள். மன்னர்கள் தோள் கொட்டி ஆர்ப்பரித்தார்கள் என்ற செய்தியை எல்லாம் நேற்றைய தினம் நாம் கண்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அரண்மனையை நோக்கி வந்த பஞ்சபாண்டவர்கள் அரண்மனையின் பொன் பீடத்திலே அமர்ந்திருந்த பொன் அரங்கிலே வீற்றிருந்த நாட்டு மன்னன் பஞ்சபாண்டவர்களினுடைய பெரிய தந்தை திருதராஷ்டிரனை சந்தித்து வணக்கம் செலுத்துகின்றார்கள். பல்வேறு பரிசுப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். வரிசை வரிசையாக பரிசுப் பொருள்கள். அந்த பரிசுப் பொருள்களோடு சென்று திருதராஷ்டிரனிடம் வணக்கத்தை செலுத்துகிறார்கள். அதற்கு பிறகு வீட்டுமன் என்று அழைக்கப்பெறுகிற பீஷ்மர், பீஷ்மாச்சாரியா, பீஷ்மரை சந்தித்து முறையான வணக்கம் செலுத்துகிறார்கள். கிருபர், கிருபாச்சாரியார், துரோணர், துரோணாச்சாரியார், இப்படி புகழ் வாய்ந்த புகழ் பூத்த அந்த அத்தினாபுரத்தினுடைய மூத்தவர்களுக்கெல்லாம் பொறுப்பான வணக்கத்தை செலுத்துகிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அவர்களோடு சேர்ந்து பெரியவர்களுக்கும் வணக்கம் செலுத்துகின்றார்கள். வணக்கத்தோடு வாழ்த்து கூறுகிறார்கள். வணங்க வேண்டிய இடத்திலே வணங்குகிறார்கள், வாழ்த்து கூற வேண்டிய இடத்திலே வாழ்த்து கூறுகிறார்கள். இப்படி முறைப்படி வணங்கி வருகிற பொழுது அங்கே கொற்றம் நிரம்பிய கர்ணன் இருக்கிறான். பாம்பு கொடியை உயர்த்தி பிடித்திருக்கிற துரியன் இருக்கிறான், துரியோதனன் இருக்கிறான். துரியோதனனுடைய தம்பியர்கள் துரியோதனாதியார்கள், துரியோதனாதியார்கள் நூற்றுவர்கள். துரியோதனனுடைய உடன் பிறந்த துரியோதனனை சேர்ந்த நூற்றுவர்கள் அவர்கள் அங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்களை ஆலோசனை சொல்லியே கெடுத்துக் கொண்டிருக்கிற அவர்களினுடைய மாமன் சகுனி இருக்கின்றான். இவர்களை எல்லாம் சந்தித்து தோளோடு தோள் சேர்ந்து ஆற தழுவிக் கொள்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதற்கு பிறகு திருதராஷ்டிரனுடைய மனைவியாகிய திருதராஷ்டிரனை நேசிப்பதற்காகவே தானும் தன் கண்களை கட்டிக்கொண்ட இல்லக்கிழத்தியாக, முறையான இல்லக்கிழத்தியாக திகழக்கூடிய அந்த நாட்டு ராணியாக திகழக்கூடிய திருதராஷ்டிரனுடைய மனைவியாகிய இல்லத்து அரசியாகிய அரண்மனை நாயகியாகிய காந்தாரியை சந்தித்து வணக்கம் செலுத்துகிறார்கள். காந்தாரிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கே இருந்த பெண்களுக்கெல்லாம் முறையான வணக்கத்தை செலுத்துகிறார்கள். பஞ்சபாண்டவர்களோடு வந்திருந்த பாஞ்சாலியும் அங்கு இருந்த பெண்களோடு அளவலாவுகிறார்கள், பேசுகிறார்கள், பழங்கதைகளை எல்லாம் நினைவுபடுத்தி பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற வேளையிலே மாலை பொழுது வந்து விடுகிறது. மாலை பொழுது வந்ததற்கு பிறகு பஞ்சபாண்டவர்கள் தேக பயிற்சியிலே ஈடுபடுகிறார்கள். தேக பயிற்சியிலே ஈடுபட்டு அந்த மாலை நேரத்து வழிபாடுகளை எல்லாம் செய்து கொள்கிறார்கள். சந்தியா வந்தனம் என்று சொல்லுகிறார்களே, அந்த மாலை நேரத்து வழிபாட்டை பஞ்சபாண்டவர்கள் முறையாக செய்கிறார்கள். மாலை வழிபாடு முடிந்ததற்கு பிறகு அவர்கள் இரவு நேரத்திற்கு செல்லுகிற அந்த காட்சி வருவதற்கு முன்பாக உள்ள செயல்களை எல்லாம் மகாகவி பாரதி மிக அற்புதமாக கவிதையாக வார்த்து தந்திருக்கிறார். யார் யாரையெல்லாம் அவர்கள் வணங்கினார்கள் என்பதனை மிக அற்புதமாக பாடலாக்கி தந்திருக்கிறார் மகாகவி பாரதி. மற்ற உல பெரியோர்கள் தமை வாழ்த்தி உள்ளன்போடு வணங்கி நின்றார் கொற்றம் மிக்கு உயர் கண்ணன் பணி கொடியோன் இளையவர் சகுனியொடும்
பொற்றடந்தோல் சர்வ பெரும் புகழினர் தழுவினர் மகிழ்ச்சி கொண்டார். நற்றவக் காந்தாரி முதல் நாரியர் தமை முறைப்படி தொழுதார். குந்தியும் இளங்கொடியும் வந்து கூடிய மாதர் தம்மோடு குளவி முந்திய கதைகள் சொல்லி அன்பு மூண்டு உரையாடி பின் பிரிந்துவிட்டார். அந்தியும் புகுந்ததுவாள். பின்னர் ஐவரும் உடல்வழி தொழில் முடித்த சந்தியும் ஜபங்களும் செய்து அங்கு சாரும் என் உணவு அமுது உண்டதன் பெண் என்று அந்த மாலை நேரத்து காட்சி தோன்றுவதற்கு முன்பாக அங்கே இருந்த அஸ்தினாபுரத்து மன்னர்கள், பெரியவர்கள், உறவினர்கள் எல்லோரையும் சந்தித்து அவர்கள் எவ்வாறெல்லாம் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்தார்கள் என்ற காட்சியினைத்தான் மகாகவி பாரதி மிகச் சிறப்பாக நம் இடத்திலே பகிர்ந்து கொள்கின்றார். அதிலே சொல்லுகிற பொழுது, பொற்சொடி பனிக்கொடியோன் இளையவர், பனிக்கொடியோன் இளையவர் என்றால் பாம்பு கொடியை உடைய துரியோதனன் உள்ளிட்ட தம்பியர்களை, அதுபோல உறவினன் சகுனி அவர்களின் உறவினராகிய அவர்களின் மாமனாகிய சகுனி, கொற்றமிக்கு உயர் கண்ணன் என்று சொல்லுகிறார். இங்கே மகாகவி பாரதியார் கண்ணன் என்று இரண்டு இடங்களிலே கையாளுகின்றார். இரண்டு வேறுபட்ட கதாபாத்திரங்களை, இரண்டு வேறுபட்ட காட்சி அமைப்புகளை அங்காங்கே கையாளுகின்றார். டன்னகரம் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களுக்கு புரியுமாறு சொல்லுவோம் அல்லவா, மூன்று சுழி, அதைத்தான் டன்னகரம். டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம். அப்படி கண்ணன் என்று பயன்படுத்தினால், கண்ணன் தெய்வப்பிரவியாகிய கண்ணன் அவர் கையாளுகின்ற அந்த டன்னகரம், ரன்னகரம் ரெண்டு சுழின்னு சொல்லுவோமே, ரன்னகரம் ராகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நா, அதை கர்ணனுக்கு பயன்படுத்துகின்றார். கண்ணனுக்கு டன்னகரத்தையும் கர்ணனுக்கு ரன்னகரத்தையும் பயன்படுத்தி இரண்டு சொல்லாட்சிகளை கண்ணன் என்று மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதத்திலே படைத்திருக்கின்றார். கொற்ற மிக்கு உயர் கண்ணன், கர்ணன், கண்ணனைத்தான் கர்ணன், கர்ணனைத்தான் கண்ணன் என்று மகாகவி பாரதி காவியத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் என்று பார்க்கிறோம். இப்படி மாலைப்பொழுதிலே குந்தி பாஞ்சாலி இவர்களெல்லாம் அங்கே இருந்த பெண்களோடு கூடி குளவி மகிழ்ந்ததற்கு பிறகு மாலை பொழுது வந்ததன் பின்னர் அந்த கடமைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு, மாலை வழிபாட்டை எல்லாம் முடித்துக் கொண்டு, பஞ்சபாண்டவர்கள் உடம்பிலே சந்தனத்தை பூசிக்கொண்டும் மலர் புனைந்து கொண்டும், பெண்களும் அப்படித்தான், வீண இசையை கேட்டுக்கொண்டே இரவு நேர பொழுதை துயின்றனர். இரவு நேர பொழுதை மகிழ்ச்சியாக தூக்கி கழித்தனர் என்று பாரதியார் சொல்லுகின்றார். அடுத்து காலை விடிந்ததும் என்ன நிகழ்ந்தன, என்ன காட்சிகள் நிகழப்போகின்றன, நிகழ்ந்தன என்பதனை நாமும் நாளை காலையிலேயே சந்திப்போம், சிந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியோடு, நன்றி பெருக்கோடு விடைபெறுவது பாகை கண்ணதாசன்.